ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். நாம இப்போ சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். நீதிமான், ஆயுள்காரகன், கடினமாக உழைப்பவர்களுக்கு பலன்களை அள்ளித்தர்றத வள்ளல், இப்படி பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுறவர் சனி பகவான். இவர் இப்போ கும்ப ராசியில இருக்காரு. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 17 அன்னைக்கு துவங்கி சுமார் 140 நாட்களுக்கு வக்ரகதியில இருக்க போறாரு. நவம்பர் 4 வரையிலும் வக்ரகதியில இருக்கிற அவரு 4 அன்னைக்கு தான் வக்ர நிவர்த்தியே அடைவாரு. அதே போல பாக்கிய பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆகஸ்ட் 24 துவங்கி டிசம்பர் 20 வரையிலையும் அவர் வக்ரகதியில தான் பயணம் செய்வாரு. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும்னு நாம இந்த வீடியோல பார்ப்போம். செவ்வாய் பகவான அதிபதியா கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்கும்னு பார்ப்போம். உங்க ராசிக்கு இப்போ நடக்கிறது அர்த்தாஷ்டம சனி. உங்க ராசிக்கு 4 இடத்துல சனி பகவான் ஆட்சியில இருக்காரு. உங்க ராசிக்கு 6 இடத்துல குரு பகவானோட சேர்ந்து ராகு பகவானும் இருக்காரு. 12 இடத்துல கேது பகவான். அர்த்தாஷ்டம சனி உங்களை ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த சூழல்ல காப்பாற்றக்கூடிய பகவானான குரு பகவான் 6 இடத்துல மறைஞ்சு நிக்கிறாரு. இது உங்களுக்கு ஒரு விதத்துல அசௌகரியமான காலம்னு சொல்லலாம். ஆனா அர்த்தாஷ்டம சனியா இருக்கக்கூடியவரு இப்போ வக்ர நிலையை அடையிறது உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளையும் வாழ்க்கையில திடீர் திருப்பங்களையும் ஏற்படுத்த போகுது. அர்த்தாஷ்டம சனியா இருந்து உங்களை படுத்து எடுக்க வேண்டியவரே இப்போ டக்குன்னு வக்ர நிலையை அடையிறதால எல்லாமே நீங்க எதிர்பார்த்ததை விட ஆப்போசிட்டா நடக்கும். கஷ்டமாவே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு பார்த்தா நன்மைகள் மல மலன்னு நடக்க ஆரம்பிக்கும். தடைப்பட்டுக்கிட்டே இருந்த காரியங்கள் அனைத்துமே மிக வேகமா நடக்கிறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது நம்ம வாழ்க்கையா, நம்ம வாழ்க்கையில தான் இவ்வளவு நன்மைகள் நடக்குதான்னு நீங்க ஆச்சரியப்படும் விதமாகவும் அதிர்ச்சி அடையும் விதமாகவும் நன்மைகள் நடக்கும். சிறு சிறு சங்கடங்கள் வந்தா கூட நீங்க அதை தாண்டி வந்துருவீங்க. வேலை செய்யற இடத்துலையும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ நீங்க ஆரம்பிக்கும். எதிரிகளால இருந்து வந்த தொல்லைகளும் நீங்குது. தாய்மாமன் வழியில உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நிம்மதியான தூக்கமும் கிடைக்கும். ஒரு சிலர் விரும்பிய கோயில்கள், புனித தீர்த்தங்கள், யாத்திரைகளுக்கு போயிட்டு வருவாங்க. கடன் பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவீங்க. வழக்குகளும் சாதகமா முடிய போகுது. இந்த காலகட்டத்துல உங்க உடல்நிலையும் நல்லா இருக்கும். உடம்பு நலிவடைந்து கொண்டே இருந்த சூழல் எல்லாமே மாறி இப்போ எல்லாமே நல்ல விதமா மாறுது. 84% உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டோட வெங்கடேச பெருமாளை வணங்குங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி. Subscribe, like, comment, and share.